வணக்கம் நண்பர்களே. அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கைக்கு பின்னால் இருப்பது யார், அனைத்து அணிகளும் ஒன்றாக சேருமா? இதற்கு அண்ணா திராவிட கழகத்தின் செய்தி தொடர்பாளர் தேனி கண்ணன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம் சார். எம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். அதிமுக ஒற்றை தலைமை கோரிக்கை எழுந்தது, ஆனால் அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்றை தலைமை இப்போதைய தேவையில்லை, இரட்டை தலைமை தான் நீடிக்கும் அப்படின்னு நிலைமை வந்துருச்சு. என்ன நிலைமை வந்துருச்சு? இரட்டை தலைமை தான் நீடிக்கும். இல்லை சார், அப்படி ஒரு கூட்டம் ஒன்று அவசரமாக போட்டாங்க. அதில் வந்து யாருக்குமே பேச வாய்ப்பு தரலை. இவங்க அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலும் பேச வாய்ப்பு தரலை. பேச வாய்ப்பு கொடுத்தா தானே வந்து அந்த கோரிக்கையை முன்மொழிய முடியும். யாரு கூட பேசக்கூடாது, யார் எந்த மீடியாவுக்கும் போகக்கூடாது, யார் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, ஒரு மாதத்துக்கு யாரும் பேசக்கூடாதுன்னு அப்படி ஒரு 144 தடை உத்தரவு போட்ட மாதிரி போட்டு போட்டாங்களா? அப்படி இப்படி அந்த கருத்து வெளியில் கொண்டு வர முடியும். அப்படின்னா திரு பன்னீர்செல்வமும் திரு எடப்பாடி பழனிசாமி பலமாக இருக்காங்கன்னு அர்த்தம்? பலமில்லையும் கிடையாது, இன்னும் உடசல்களை கூட்ட போகிறாங்க. இந்த தடைச்சட்டம் போட்டாங்க பாருங்கள், யார் எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு. அப்போ போஸ்ட் நோட்டால் யார்? எடப்பாடி தான் பொதுச்செயலராக வேண்டும், செங்கோட்டையன் தான் பொதுச்செயலாக வேண்டும், அங்கே தேனி மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டா ஓபிஆர் அவர்கள் தான் பொதுச்செயலராக வேண்டும் அப்படின்னு போஸ்ட் ஓட்டிக்கிறாங்களா அவங்க? அது அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுக்கு வேணுங்களுக்கு ஓட்டிருப்பாங்க. இல்லைப்பா, அப்போ எலெக்ஷன் நடத்துங்க. எதுக்கு நீங்கள் எதுக்கு இது பற்றி சொல்கிறீங்க சார்? நாங்கள் அதிமுக எங்களுடைய தாய் கழகம் சார். பட் இப்போ வேற கட்சியில் தான் இருக்கீங்க. இருக்கட்டும், பொதுச்செயலர் சிறையில் இருக்காங்க சார். அதிமுக உண்மையான பொதுச்செயலர் சிறையில் இருக்காங்க. அவங்க வர்றது வரைக்கும் இவருடைய நிர்வாகம் பிடிக்காம தான் நாங்கள் வெளியே நிற்கிறோம் நாங்கள். ஆனால் பொதுச்செயலர் வெளியே இல்லையே, அவங்க சிறையில் இருக்காங்க. சிறையில்? ஆமாம் சார், கட்சியோட பொதுச்செயலாளர். கட்சி இப்போ யார்ட்டு இருக்கு? அதுதான் சார், கட்சியோட அதிமுக பயிலாப்படி எடுத்துக்கிட்டா ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியே கிடையாது. இருந்தாலும் தேர்தல் ஆணையமும் பிஜேபி அரசாங்கமும் சேர்ந்து வந்து இவங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. அது வந்து எம்ஜிஆரை மதிக்காத அளவுக்கு அவர் வளர்த்த கட்சி சார் அது. ஓபிஎஸ் இபிஎஸ் வச்ச வளர்த்த கட்சி இல்லை. அவர் எழுதி வச்ச பயிலாவில் வந்து கடைக்கோடி தொண்டன் ஓட்டு போட்டு எடுக்கணும் பொதுச்செயலாளர். அதே மாதிரி தற்காலிக பொதுச்செயலாளர் எடுக்கலாம் நீக்கலாம், அது வேற கணக்கு. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் பேச்சுக்கு இடம் இல்லை. அது மக்களுக்கும் பிடிக்கல, தொண்டர்களுக்கும் பிடிக்கல. அதே மாதிரி இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அத்தனை பேத்துக்கும் பிடிக்காதனால தான் அவங்கவுங்க போர்க்கொடுத்துருக்கீங்க. சரி, ஒற்றை தலைமை வேணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுறதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? முழுக்க முழுக்க தொண்டர்கள் தான் காரணம். தொண்டர்களுக்கு பிடிக்கல சார், தொண்டர் போகிறான். இப்போ ஒரு மாவட்ட வாரியாக ஒரு மாவட்ட செயலர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, அத்தனை பேர்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து பொதுச்செயலாளர் வேணும். என்னுடைய கம்ப்ளைண்ட் வந்து யார்கிட்ட கொண்டு கொடுக்குறது? ஓபிஎஸ்ல கொடுக்குறதா இல்லை எடப்பாட்டை கொடுக்குறதா? ரெண்டு பேர்ட்டையும் எல்லாமே இல்லை இன்னும் மூணு பேர் இருக்காங்க சார். அதுக்குள்ள இணை துணை நாலு பேர் குழு, அஞ்சு பேர் குழு இருக்காங்க அதில். அது ஜனநாயகம் தானே இது? இல்லை சார், அது வந்து நம்ம வேண்டாம் ஜனநாயகம் சொல்லிக்கலாம். ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் ஒரு தளபதியாக ஒருத்தர் தான் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த போரில் வெற்றி விட்டு வர முடியும். 10 பேர் ஐடியா போய் ஒரு இடத்துல போருக்கு போனால் அவன் தோல்வியை தான் அடைஞ்சு வர முடியும். அதனால் சார், இதில் உங்கள் கட்சி என்ன பண்ண போகுது? அண்ணா திராவிட கழகம் என்ன செய்யுது? கண்டிப்பாக தியாக தலைவி சின்னமாக வெளிவர போகிறாங்க. கூடிய விரைவில் வெளிவர போகிறாங்க. எப்போ வராங்க? கூடிய விரைவில் வந்துடுவாங்க. எப்படி வருவாங்க? கண்டிப்பாக வருவாங்க. எப்படி வருவாங்க சொல்லுங்கள். நல்ல முறையாக வருவாங்க. தியாக தலைவி சின்னம்மா வந்து பரப்பன அக்கரார சிறையிலேருந்து வெளியில் வரும்போது அங்கே ஆரம்பித்து சென்னை கட்சியோட அலுவலக வரைக்கும் தொண்டர்கள் படி நிற்கும். அன்னைக்கு நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அன்னைக்கு இதே அமைச்சர்கள் மாற்றி பேசின அமைச்சர்கள், மாற்றி பேசின எம்எல்ஏக்கள், மாற்றி பேசின மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அம்மாவின் வரவை பார்த்து எதிர்பார்த்துருப்பாங்க. தியாக தலைவர் சின்னம்மாவின் வரவை எதிர்பார்த்து நிற்பாங்க. நீங்கள் அண்ணா திராவிட கழகத்தில் இருக்கீங்க, உங்கள் தலைவர் திரு திவாகரன். ஆனால் நீங்கள் வந்து திருமதி சசிகலா தான் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சார், நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய கழகம் என்பது அண்ணா திராவிட கழகம். உண்மைதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கட்சியில் தான் நான் பொறுப்பில் இருக்கேன். ஆனால் அதிமுகவை ஒன்று சேர்க்க விஷயத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒரு கட்சி துண்டை பிரித்து இந்த பக்கம் அம்மா மக்கள் மற்றும் முன்னேற்றங்களும் துண்டை பிரிஞ்சு மறுபடியும் ஒரு 15 ஆண்டுக்கு திமுக ஆட்சிக்கு வரும் நாங்கள் ஆசைப்படலை. அதிமுக ஒன்று சேரணும் எங்கள் தலைமை எப்பயும் சொல்லிடுது. அப்போ எதுக்கு தனி கட்சி சார்? பொதுச்செயலர் இல்லை சார், பொதுச்செயலர் இல்லை சார். அதனால வந்து நம்ம வந்து இப்போதைக்கு இவங்ககிட்ட சண்டை போடுற கட்டில நம்ம துண்டா நிற்போம். தொண்டர்கள் பூரா வெளியே கொதிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் தலைமை சரியில்லை. திமுகவுக்கு போயிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தொண்டர் உங்கள்கிட்ட தொண்டர் இருக்காங்களா? ஆமாம், அதிமுக தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்க. இது எப்படி தான் தினகரன் சொன்னார் சார்? அதுதான் சார், குறிப்பிட்ட அளவுக்கு எங்கள் அதிமுக தொண்டர் தினகரன் சொன்னார்னா தினகரனுக்கு வாக்களிக்க மாட்டேன் இருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் தினகரன் இருந்தால் அதில் கூட்டம் வந்துச்சா இல்லையா? அதிமுக எடுத்தாலும் சரி அமமுக எடுத்தாலும் சரி இந்த ரெண்டு கட்சிக்கும் வந்து இழப்பு ஏற்பட்ட காரணம் மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். தினகரன் யாரை பிரதமராக குறிப்பிடுறார், அதனால அவங்களுக்கு ஓட்டு போட யாரும் விருப்பம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதிமுக
நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடலை. காங்கிரஸுக்கே ஆதரிச்சாங்க, பிரதமர் மத்தியில் ஆட்சியை மாற்றம் ஏற்படணும், அதுக்காக வேண்டியதான் வந்து திமுக ஸ்டாலினுக்காக வந்து ஓட்டு போடல, திமுக அந்த காங்கிரஸ் வரணும் மேலே தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கூட அதிமுக தோத்து இருக்க முன்பு அதுதான் சார், சட்டப்பேரவை இடைத்தேர்தலாம் ஏன் சார், ஓபிஎஸோட மகை வெற்றி பெறுவார், ஆனால் ஆண்டுவெட்டி தொகுதியான எம்ஜிஆரின் தொகுதியான அம்மாவின் தொகுதியான அது உண்மையே சொன்ன ஆண்டுவெட்டி தொகுதினா அது அதிமுக கோட்டை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற அது ஒரே ஒரு ஒரு தொகுதி அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த தொகுதியில் திமுக காரன் ஜெயிச்சு வராங்க. பெரியகுளம் தொகுதி அந்த டெப்டி சிஎம்மோட சொந்த ஊர், அந்த தொகுதியிலும் திமுக ஜெயிச்சு வராங்க. தன் மகனை மட்டும் ஜெயிக்க வச்சு கொண்டு வராரு எப்படி? அது ஜனநாயகத்தினே வந்திருக்கு நீங்கள் அதில் இல்லை சார், ஏன் அதுவும் கூட வாக்கெடுப்பு நடந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்து மகனுக்கு கல்வெட்டு வைக்கப்பட்டதே எம்பி என்று, அதெல்லாம் நம்பிக்கை இருந்திருக்கும், எப்படி நம்பிக்கை இருக்கும் எப்படி? அது ஒரு பத்து நாள் கழிச்சு அமைச்சர் வருங்க, அமைச்சர் வர போட்டாங்க இப்போ ஹோஸ்டலில், அப்போ ஏதோ நடந்திருக்கு தான் மக்கள் சந்தேகம் இருக்கு. ஒரு வேளை அமைச்சராக தொடர்ந்து தெரிஞ்சிருக்கோம். இல்லை சார், இல்லை சார், இதெல்லாம் வந்து சரி நான் கேட்கறது, நீங்கள் அணிகள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரிஞ்சு தானே இருக்கீங்க நீங்கள், அமமுக தனியாக இருக்கு, அண்ணா திராவிட கழகம் தனியாக இருக்கு, இதெல்லாம் ஒன்றாகுமா? நம்ம ஒன்றாகும், சின்னமாக வந்தால் தான் ஒன்றாகும். இப்போ வந்து இந்த அணியை ஒன்று சேர்க்கக்கூடிய நிலைமையில் அதிமுக தலைமை இல்லை, ஏன்னா அதிமுக ஒன்று சேரணும், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே சட்டமன்ற பொது தேர்தல் வருது, இதெல்லாம் சந்திக்கணுமே, நம்ம கட்சி ஒன்றா இருக்கணுமே, நம்ம கட்சி அடுத்தபடியாக திமுக எதிர்கொள்ளணுமென்ற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. இருந்த அளவுக்கு நம்ம கேஸ் இல்லாமல் தப்பிப்போமா, இருந்த அளவுக்கு பணத்தை சுருட்டுவோமா, அந்த பொசிஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து கோஷ்டி பூசல், சாதி வாரியான கோஷ்டி பூசல். சாதி வாரி அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், முக்கோத்தர் ஒரு பிரிவாக இருக்காங்க, கவுண்டர் ஒரு பிரிவாக இருக்காங்க, அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு பிரிவாக இருக்காங்க, அந்த உள்ளே அப்படி நடந்துட்டு இருக்காது சார், நடந்துட்டு இருக்கு. இப்போ கட்சி ஜாதி கட்சி ஆயிடுச்சு, ஜாதி கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி ஜாதி கட்சியாக மாறி? அதான் கவுண்டர் ஒரு சைடில் இருக்காங்க, யார் சைடு இருக்காங்க? எடப்பாடி சைடு கவுண்டர் ஒரு பக்கம் இருக்காங்க, அவர் அதிமுகவுடைய ஒரு துணை இணை ஒருங்கிணைப்பாளர், அவர் எப்படி நீங்கள் கவுண்டர் தலைவர் பார்க்குறீங்க? அதுதான் சார், அதான் சொல்கிறேன், ஜாதி மாறி பிரிச்சுட்டாங்க சார், அப்படி தான் போயிட்டு இருக்குது, அப்படிதான் சார் போயிருக்கு. இன்னும் நீங்க முக்குளத்தில் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, முக்குளத்தூர்ல ஒரு பிரிவை ஓபிஎஸ் கூட்டு போயிட்டு இருக்காரு, அப்ப அவங்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் ஏற்பட்டுருச்சு, அந்த நிர்வாகத்தில் போகும்போது கோஷ்டி பூசல் ஏற்பட்டு போச்சு. இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போய் முதலமைச்சர் சந்திக்க முடியாது. இப்போ என்ன காரணம்? அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி ஆதரவாளர் இவர் ஓபிஎஸ் சந்திக்க முடியாது, ஏன்னா ஓபிஎஸ் சந்திச்சு எதுவும் வாங்க கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஓபிஎஸ் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் போகிறாங்கன்னா அங்கே அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. இப்போ நீங்கள் ஜாதி ரீதியாக கட்சி பிரிஞ்சிச்சுங்கிறீங்க? ஆமாம் சார், ஜாதி கூப்பு சாதி பிரச்சனை தான் ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கு, அது பிறகு தான் வந்து இப்போ பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு வந்துட்டாங்க. அப்போ பொதுச் செயலாளர்ன்ற போது இந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்ன தானே, பொதுச் செயலாளர் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகணும், இந்த மூணு அணி இணையன்னு ஒரு பொதுச் செயலாளர் இருந்தால் தான் இந்த கட்சி நிர்வாகம் கரெக்டாக இருக்கும். திரும்ப சசிகலாவை சொல்கிறீங்க, அவங்களும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியோடைய அடையாளம் தானே, அவங்களும் முக்களத்தோடு சேர்ந்தவங்க தான் அப்படி தானே பார்ப்பாங்க? அப்படி இருந்தால் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கணும் அவசியம் இல்லையே, தினகரனையோ இல்லை எங்களோட கட்சியோட பொதுச் செயலாளர் ஐயா திவாரனையோ பொதுச் முதலமைச்சராக்கிறீங்களா போயிருப்பாங்க? அன்னைக்கு அவங்க ஜாதி நினைச்சிருந்தா இல்லை மறுபடியும் ஓபிஎஸ்வே நிரந்தரமாக ஆக்கிவிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல, ஜாதி சமயம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, கட்சியில் யார் சீனியாரிட்டி, கட்சியில் யார் நல்லா உழைக்கிறேன் அப்படின்னா கொண்டு கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து சின்னமாக யாருன்னு தெரியாதுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அது காலத்தின் கட்டாயம் அவங்க எதனால் சொல்கிறாங்க, பிஜேபினால் சொல்கிறாங்களா இல்லை பயந்து சொல்கிறாங்கன்னு தெரியாது. சின்னமாக வெளி வந்துட்டால் எல்லாருமே நடந்த உண்மைகளை சொல்லி, அம்மா இந்த இவ்வளோ தொந்தரவு இருந்துச்சு, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் உங்கள் நாங்கள் நாங்கள் உங்களை பிறந்தது மாதிரி நாங்கள் நடிச்சோம்னு சொல்லிட்டு எல்லாமே மன்னிப்பு கேட்டு உள்ளே வந்துருவாங்க. அதிமுகவுடைய சார்பு ஜாதி சப்போர்ட்டிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறதே முக்கலத்தோறும் வெள்ளாளர் கவுண்டர் தானே? ஆமாம், அவங்களுக்குள்ள இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதுதான் ஆதிக்கு என்ன சொல்ல வரேன், முதலமைச்சர் யார்? கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ முக்கலத்தோருக்கு அங்கே இடம் இல்லை, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாச்சும் முதலமைச்சர் சந்திக்க முடியாது. அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு அதிக வந்து நல்ல விஷயங்களை வந்து முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கறது கிடையாது, எல்லாமே வந்து சேலம் கோயம்புத்தூர் இந்த கொங்கு மண்டலத்திலே போயிட்டுருக்குன்னு அப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க உள்ள அதுதான் இப்போ விசூரமாக எடுத்து பொதுச்செயலாளர் எடுக்கணும் அப்படின்னு திட்டம் வந்தாங்க. பொதுச்செயலாளர் யாருன்னா தேர்தலை சின்னமானு உள்ளேருந்தே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒன்று உள்ளேருந்து யாருக்கும் சொல்லியே சொல்லிட்டாங்க சார், சொன்னதை இப்போ வந்து வெளிக்காமிக்காமல் வச்சுருக்காங்க, சொல்லிட்டாங்க. அப்போ ராஜன் செல்லப்ப சொல்லிட்டாரு ஒற்றத்தலைமையான இல்லை அது சசிகலா இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. சசிகலா இல்லை சார், அது
சொல்லிட்டாரு, அவருடைய பதிவை பதிவிட்டு ஒற்றத்தலைமுறை வேற யாருமே இல்லையா சார்? ஒற்றத்தலைமுறை சசிகலா மட்டும் சின்னமா மட்டும்தான் சார், வேற யாருமே கிடையாது. அந்த தகுதி யாருக்குமே இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க ஜாதியரே பிரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. திரு தினகரனுடைய அமமுக கிடைத்த வாக்குகளில் 5.37% வாக்குகளில் கிட்டத்தட்ட 3.37% அதிக அளவுக்கு அவருடைய சமூகத்தை சேர்ந்து இருக்கின்ற இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. இல்ல, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதிமுகவில் வந்து அதிமுகவில் இருக்கிற வாக்கெல்லாம் வந்து ஜாதி மாதிரியே பிரியலாம் கிடையாது. இப்போ ஒரு சாதி பிரச்சனை உள்ள ஓடிட்டு இருக்கு, இப்பதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகார பங்கீடு அதான் சொல்றேன். அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு முதலமைச்சரை சந்திக்க முடியல, அந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபண்டு போய் சேர்க்கிற இது மாதிரி ஒரு சாதிக்கு ஒரு அந்த அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் ஒரு எளிதில் வந்து சந்திக்க முடியல. அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் மாவட்ட சேர்ந்த சந்திக்க முடியல. இப்படி ஒரு குறிப்பு உருவாகி இது இப்போ நீ அண்ணன் நீங்கள் முதலமைச்சரான தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த முதலமைச்சர் ஆசையும் இவருக்கு உண்டு. யாருக்கு? ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஆமாம், முதலமைச்சர் ஆயிருவோம்மா இந்த 2 வருஷத்து அம்மா பார்ப்போம் அப்படின்னு இவங்களுக்குள்ள அந்த பதிவு அந்த அந்த பிரச்சனை வலுவாக ஓடிட்டுருக்கு. முதலமைச்சர் இருந்தவர் தானே? இருந்தவர் தான் சார். அது யாருனால தேர்தல் சின்னமானவர் தானே இருந்தாங்க. வேற யார் ஒரு வந்து அப்படியே தமிழ்நாடு இருக்க வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்துட்டா எடப்பாடியும் ஓபிஎஸையும் கிடையாது. அம்மானாலையும் தேர்தல் சின்னமானாலையும் இவங்கெல்லாம் வந்து புண்ணியம் பத்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் திருமதி சசிகலாவையும் நிறைய தேர்ந்திருக்கலையே? இல்லை சார், நான் அது தேர்தலைவி சின்னமாக தான் இந்த ஆட்சியை நீடிக்க வச்சிருக்காங்க. இது அன்னைக்கே உடச்சு விட்டு போயிருந்தா திமுக வந்திருக்கும், மறுபடியும் எலெக்ஷன் வந்திருக்கும், இந்த சின்னமாக ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அது வேறு எனக்கு இப்போ ஜெயிலில் இருந்த மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ இப்போ திமுகவோட ஆட்சி வந்திருக்கு, இன்றைக்கி எடப்பாடி உள்ள இருக்காரு, அதை நினைக்கிறோம்ல. எடப்பாடி அழகாக உட்காந்து இப்போ முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்காருல, இவர் இருக்க அமைச்சர் கூட அவர் அமைச்சர் பொறுப்பில் உட்காந்துருக்காருல, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இந்த இந்த இதெல்லாம் கொடுத்து விட்டதா போனதார் அம்மா இறந்த பிறகு. ஆனால் திரு எடப்பாடி சார்பாக திருமதி சசிகலாவுடன் சந்திப்பு நடந்தது, அவருடைய தூதர்களாக அவரை சேர்ந்து நம்பி சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி எல்லாமே இருக்கு. வதந்தி அல்ல, உண்மை நான் சொல்லுவேன். எடப்பாடி அவர்களுடைய மனைவி போய் சந்திச்சிருக்காங்க. அது அதுக்கு போட்டோ ஆதாரம்லாம் கிடையாது, ஆனால் போய் சந்திச்சிருக்காங்க. விரைவில் வெளிவர போகிறாங்க. எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக மறுபடியும் சின்னமாக கண்ட்ரோல் வரத்தான் போகிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நடக்கும், இதில் யார் துரோகின்னா தினகரன் மட்டும்தான் துரோகியாக மாறப்போகிறார். அவர் மட்டும் எதிர்க்க இல்லை இல்லை, நான் என்ன உண்மையான உண்மை நிலவரங்கள் நான் சொன்ன அவர் மட்டும் இல்லை, நான் உண்மை நிலவரங்கள் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் கட்சியும் ஆட்சியும் அத்தனையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க. எடப்பாடிகிட்ட ஆட்சியை ஒப்படைச்சு ஆட்சியை கலைக்காமல் வச்சிருக்காருல, அதில் வந்து அவர் நம்பர் ஒன்று இருக்கார். கட்சியை ஒப்படைச்சி கட்சி என்ன செஞ்சீங்க? கட்சியை உடச்சி விட்டீங்க. 23 எம்எல்ஏ வெளியே வந்தீங்க, 18 எம்எல்ஏவுடைய பதவி காலியாக போச்சு. இப்போ அவங்களோட தொகுதி பூராமே திமுக ஜெயிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த 3 எம்எல்ஏ எப்படா சாகுன்னு உட்காந்துருக்காங்க, எப்படா பதவி போகணும்னு உட்காந்துருக்காங்க. அப்போ யாரை காப்பாற்றிருக்கீங்கன்ற நான் தன்னை மட்டும் பாதுகாத்து உட்காந்துருக்கேன். நான் ஒரு எம்எல்ஏ, ஏன் பதவி போயிடக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன். இந்த வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. அதனால் இப்போ கட்சி ஒன்றாச்சுன்னா தினகரன் வருவார். தினகரன் தவிர அமமுக நிர்வாகி அத்தனை பேரும் ஒன்று சேர போகிறாங்க. இப்பயே தாய் கழகத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு சில நிர்வாகிகள் தாய் கழகத்துக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போ போகிறீங்க? நாங்கள் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்சேரம் முடிவெடுப்பாங்க, சின்னமாக முடிவெடுப்பாங்க. அப்போ வந்து எங்கள் கட்சி எவ்வளோ இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தாய் கழகத்துக்கு போயிட்டுருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தாய் கழகத்தை சேர்ந்தாலும் மகிழ்ச்சி தான். நான் திமுக போனதாக சங்கடப்படுவேன். நான் ஒரு அதிமுக நிர்வாகியோ தொண்டனோ திமுகவுக்கு போனால் தான் சார் சங்கடப்படணும். தாய் கழகத்து போகிறதால சந்தோஷம் தான் படுவேன் நான். அதனால் வருத்தப்படவே மாட்டேன் நான் ஒரு காலத்திலேயே. தியாக தலைவி சின்னம்மா என்னைக்கு வெளியே வராங்களோ அன்னைக்கு எங்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலர் திவாரண ஐயர் முடிவு எடுப்பாங்க, அதே மாதிரி தளபதி ஜெயானந்த் முடிவு எடுப்பாங்க. அன்னைக்கு எங்களுடைய கட்சி தாய் கழகத்தோடு தான் இணையும். நீங்கள் நேரடியாக அண்ணா திராவிட கழகம் அதிமுக இணையுங்கிறீங்க? கண்டிப்பாக இணையும். இணைஞ்சாத்தான் அதிமுக அடுத்த அதிமுக ஆட்சி அமைக்க முடியும்ன்ற இது திவாகரனுடைய எண்ணமா? கண்டிப்பாக எல்லோருடைய தொண்டர்களும் எண்ணம் தான். அமமுக இணையுமா? அமமுக நிர்வாகி கூட இணைஞ்சிருவாங்க. அமமுகவோட பொதுச்செயலாளர் தவிர, பொதுச்செயலாளர் தினகரன் தவிர. ஏன் அவர் வந்த அவர் வந்துங்க அவர் உள்ள வந்துட்டாலே சிஎம்ஆனும் நினைக்கிறாரு அவர். இல்லை, நீங்கள் தான் திருமதி சசிகலா தான் கட்சியோடைய பொறுப்பு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. சின்னம்மா வந்துங்க அவங்க தாங்க கட்சியோட பொறுப்பு. இவர் வந்துங்க ஒரு சுயநலவாதிங்க. இவ்வளோ பிரச்சனை காரணம் சின்னம்மா உள்ளவ காரணமே தினகரன் தாங்க. இது உள்ள நீங்கள் இல்லை சார், இல்லை சார், நீங்கள் சின்னம்மா வெளிவந்த பிறகும் இந்த விஷயங்கள் வெளிவரத்தான் போகுது. சின்னம்மாவுக்கு முதலமைச்சர் ஆசையை காமிச்சது யார்? தினகரன் தான். அவங்க கேட்டாங்களா? அவங்க ஒரு துக்க வீட்டில் ரொம்ப மன வருத்தத்தோடு 33 வந்து அம்மாவோட இருந்தவங்க, அவங்க எவ்வளோ மன வருத்தத்தில் உட்காரும்போது கட்சிக்காரங்க இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏலும் வந்து அம்மா கட்சியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கமான்னு கட்சியை கொடுத்தாங்க, அது கூட வேணாம்னு சொல்லிச்சு, அப்புறம் ஏற்றுக்கிருச்சு. அப்படியே கொஞ்ச நாளில் வந்து முதலமைச்சர் ஆசையை காமிச்சு விட்டது யாரு? தினகரன் தான். செயலுக்கு போக போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அந்த அம்மாவுக்கு முதலமைச்சர் உங்களுக்கு தெரியாது.
எவ்வளோ அவ்வளோ பின்னா எவ்வளோ வருஷம் செல்வி ஜெயலலிதாவோடய இருந்திருக்காங்க அது தெரியாதா? இல்லை அவர் இருந்தாலும் ஒரு அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கூட நின்று பிரெயின்வாஷ் பண்ணி அவங்களை சட்டமன்ற அவைக்குழு இல்லை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து தவறுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அன்றைக்கே பொதுச்செயலர் சொன்னார், எங்களோட கட்சியோட பொதுச்செயலாளர் தேவரன் சொன்னார், இப்போதைக்கு கட்சியை பார்க்கட்டும், முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ் நீடிக்கிட்டு அன்றைக்கி அந்த ஓபிஎஸ் நீடிச்சிருந்தா இன்னைக்கு கட்சி கட்டுப்பாடாக இருந்திருக்கும், ஆட்சி நல்லா இருந்திருக்கும், இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருப்போம், யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, சின்னமாக உள்ளவே இருக்க மாட்டாங்க சார். இதுக்கு பூரம் காரணகர்த்தா யாருன்னா டிடி விஜயநகர் வழக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு சார் வழக்கு சார் இங்கே வருங்க, இந்த வழக்கே ஒரு பொய் வழக்கு, இந்த பொய் வழக்கு அதுலயும் வரி கட்டாத வழக்கு, எந்த ஒரு துறையிலும் கொள்ளையடிக்காத வழக்கு, திமுக போல பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சிட்டு விடுதலை வாங்கி வந்துட்டாங்க அந்த கேஸ். ஆனா இது பொய் வழக்குன்னு அசால்ட்டா இருந்துட்டாங்க, அரசியல் கார்ப்பரேஷன் பழி வாங்கிட்டாங்க, பிஜேபியும் சரி திமுகவும் சரி, அது மக்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா அந்த வழக்கிலிருந்து தண்டனை கழிச்சு வெளிவரதான் போறாங்க. சரி, அமமுகவும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் திருமதி சசிகலாவை முன்னிறுத்தது, எல்லா போஸ்டர்லயும் அவங்க படம் இருந்தது, ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா படம் இருந்தது, திருமதி சசிகலா படம் இருந்தது, ஆனா மக்கள் நிராகரிச்சிருக்காங்களே. அதுதான் அது தினகரனைத்தான் பிடிக்கலையே ஒழிச்சு சின்னமாவை பிடிக்கலன்னு சொல்லலை, அப்படின்னு இந்த 5% வாக்கு வந்து சின்னமாவுக்கு தான் போட்டிருக்காங்க, சின்னம்மாவோட விசுவாசிகள் தான் தினகரன் முன்னாடி இருக்காங்க. தினகரனுக்கெல்லாம் வந்து ஆள் இல்லை சார், அவர் ஒரு கார்பரேட் கம்பெனியோட மைண்ட் வச்சவர் சார், அவர் வந்து தொழில் 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 பணம் பணம் அந்த அளவில் போகிறவர். அவர் அவருக்கு கட்சியை வழி நடத்தக்கூடியதே கிடையாது. அதனால தான் இருக்கிற நிர்வாகி முக்கிய நிர்வாகிகளும் போயிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை காட்டிலையும் உங்களுக்கு தளபதி வேணும் கூட, அவர் போனதுக்கு கழுத்தி விட்ட கோமரம்னு சொன்னவர் தானே சார் இவர், அவருக்கு என்ன மரியாதை வச்சிருக்காரு? அப்போ அவ்வளோ பெரிய ஒரு முன்னாள் அமைச்சர் ஒன்னால் எம்எல்ஏ பதவி இழந்தவருக்கே அந்த மரியாதைன்ற போது சாதாரண தொண்டனுக்கு என்ன மரியாதை இருக்கு அந்த வீட்டில்? அதனால தான் அந்த கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. பெருசாக யாரும் போல குறைஞ்ச தெரியாது. அவரும் போயிட்டு நீங்க வெறும் ஆளு, நீங்க போய் பாண்டிச்சேரி பங்களாலும் தங்க முடியும், வேற உங்ககிட்ட எந்த சோர்ஸ் இருக்க ஒரு தொண்டை வீடு வர மாட்டான். தங்க தமிழ்ச்செல்வன் வெளியே போறாரா அமமுக? ஆமா ஆமா ஆமா. என்ன மரியாதை இருக்காங்க? உங்களால எம்எல்ஏ பதவி போச்சு, உங்களால அசிங்கப்பட்டு போனாரு, உங்களால பண இழப்பாகி போச்சு. அந்த இப்பவும் சொல்றேன், அவர் தாய் கழகத்துக்கு போய் அது கட்சி விட்டு போனா தாய் கழகத்துக்கு போட்டோம், திமுகவுக்கு போயிடக்கூடாது. அது என்ன தலைமையான வேண்டுகோள் அவருக்கு நான் வைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் வந்துருவாங்க. அமமுக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க சார், கூடிய வரையில் அந்த கூடாரங்காளியாயிரும் சார். ஒரு மிகப்பெரிய அமைப்பு வச்சிருக்காங்க இல்லையா? என்ன அமைப்பு என்ன அமைப்பு? எல்லாம் சின்னம்மாட ஆதரவாளர்கள் ஒரு முகமா போய் நின்று இருந்தோம். இவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அவங்களோட மனைவியோட நடவடிக்கைகள் சரியில்லை, அதனால எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் ஓட்டு போடலை, சின்னம்மாவுக்கு போட்ட ஓட்டு தான் இந்த 5% ஓட்டு தினகரனுக்கு விழுகலை. இந்த ஆர்கே நகரில் ஜெயிச்சாருன்னு எப்படி ஜெயிச்சாருன்னு எல்லா விஷயமும் நான் மீடியாவில் சொல்லியிருக்கேன். அதுக்காகண்டி ஆர்கே நகரில் ஜெயிச்சது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சிடலாம்னு ஒரு காலத்தில் தமிழக மக்கள் ஒன்றும் முட்டால் பய கிடையாது. இன்றைக்கி திமுக இன்றைக்கி 32 ஜெயிச்சிருக்குன்னா திமுக ஜெயிக்கலைங்க, காங்கிரஸுக்கு போட்ட ஓட்டு வந்தது, ராகுல் காந்திக்கு போட்ட ஓட்டு. அது மாதிரி மக்கள் விழிப்பாக இருக்காங்க. பிஜேபி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறா, அதே மாதிரி நுழையலையில அப்போ உண்மை தானே? அப்போ மக்கள் விழிப்பா தானே இருக்கான், மக்கள் ஒன்றும் முட்டாப்பே கிடையாது. திரும்பி சசிகலா வந்தால் வாக்களிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா நினைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க இன்னும் எதுவுமே பேசல. இல்லை, சின்னமாவை பொறுத்தளவுக்கு ஒரு காலகட்டத்தில் அம்மா இறந்த டயத்தில் தவறுதலாக புனைக்கப்பட்டுச்சு, தவறாக பேசுனாங்க, அது வந்து வதந்தியை கிளப்புனாங்க. இப்போ எல்லாம் மக்கள் வந்து பாவம் ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்க, இவங்க ஆட்சி நான் வழி நடத்துறேன்னு தெரியல, கட்சி வழி நடத்துறேன்னு அந்த அம்மா இருந்த எவ்வளோ நிர்வாகமாக இருந்திருக்கு எல்லாமே மனசில் வருத்தத்தை வச்சு. உங்களை போன்ற நிர்வாகிகளாலும் திருமதி சசிகலாவுக்கு விசுவாசம் இருக்கலாம், மக்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மக்கள் கண்டிப்பாக அவங்களை ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா நல்லதை செய்வாங்க. அம்மாவோட இருந்தவங்க, அம்மாவோட இருந்து தமிழ்நாட்டில் அவங்களும் பக்கத்தில் அம்மாவோட இருந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகமானவங்க கண்டிப்பாக கட்சியை வழி நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே முதலமைச்சராக போகிறவங்களுக்கு அதிகாரம் இரட்டையிலே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கு, பன்னீர்கட்டியும் எடப்பாடி கட்டியும் இருக்கு, அவங்ககிட்ட தான் கட்சியுடைய முழு அதிகாரம் இருக்கு. எதுக்காக அவங்க வந்து திருமதி சசிகலாவை தலைவரை ஏற்றுக்கணும்? இல்லை, அது கட்சி அழிக்கணும் வேண்டாம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த அதிமுகவை இப்படியே விட்டுருவோம், இருந்த அளவுக்கு இந்த அமைச்சர் பதவியை இருந்துட்டு அடுத்த வர வர கட்சிக்கு போயிடலாம், நீங்கள் திமுகவை விருப்பப்பட்டேன் நான் பிஜேபிக்கு போயிடுறேன், ஓபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் பிஜேபிக்கு போயிடுறோம், என்னோட ஆதரவு பிஜேபி போயிடும், இப்படி ஒரு ஏற்பாடு இருந்தால் வேண்டாம் இவங்க சின்னமாக ஏற்றுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் மறுபடியும் அதிமுக உருவாகும், தொண்டர்களாக சேர்ந்து மறுபடியும் அதிமுக உருவாகும், இவங்க தான் போயிடுவோம், காலியாக போயிடுவாங்க வச்சு அதிமுக என்ற ஒரு கட்சி மறுபடியும் உற்பத்தி பண்ணிடுவோம் நாங்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் மறுபடியும் உற்பத்தி பண்ணோம்? ஆமாம், இவங்க ஏன்னா இவங்க வந்து சின்னமாக ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்தவங்களுக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான்.
ஏன்னா சின்னமாதன் இந்த கட்சி ஆட்சி இந்த அளவுக்கு இந்த ஆட்சி நீடிச்சுட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு நிர்வாகம் வேணும்னா அது ஒற்றத்தலைமை தான் வேணும். அந்த ஒற்றத்தலைமை யாருன்னா 33 ஆண்டுகள் வந்து தியாகத்தலைவி சின்னம்மா வந்து அவன் புரட்சி தலைவி அம்மாவோட பயணிச்சிருக்காங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். கட்சி எப்படி வளர்க்கணும், ஒரு மாவட்ட செயலாளர் என்ன மாதிரி அவங்களுக்கு கோளர் பற்றி சொல்லணும், ஒரு ஒன்றிய செயலருக்கு என்ன கோளர் பற்றி சொல்லணும், அமைச்சர்கள் எந்த மாதிரி இருக்கணும், எம்எல்ஏ எந்த மாதிரி இருக்கணும், எல்லா நிர்வாகம் அவங்களுக்கு தெரியும் சார். சும்மாவே போய் காலில் விழுந்தாங்க இவங்க, காலில் சும்மா வேலைக்காரன்னு சொல்லுவாங்க, வேலைக்காரர் காலில் போய் விழுந்து அவசியம் இருக்கா? அந்த நிர்வாகத்தில் நிற்க போய் தானே போய் காலில் விழுந்தாங்க. அப்போ அவங்க தான் சார் ஒன்றிய அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்க முடியும். ஆனால் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு நீங்கள் சார். தேர்தல் ஆணையம் நான் என்ன சொல்லாத, நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஆளு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதெல்லாம் மக்கள் அதனால சார் இந்த பிஜேபியை டெபாசிட் போக வச்சுருக்காங்க. அத்தனை அணிகளும் அதிமுக அத்தனைகளும் ஒன்றிணைந்தால் யாருக்கு லாபம் சொல்லுங்க? அதிமுக அத்தனை அணிகளும் ஒன்றிணைந்தால் தொண்டனுக்கு லாபம். தொண்டை வந்து நிம்மதியா இருப்பாம இருக்கிற கட்சி மிகப்பெரிய கட்சின்னு தொண்டனுக்கு தான் லாபம். தொண்டன் தான் குதிக்கிறாப்ப, தொண்டனும் நிர்வாகி தான் குதிக்கிறாங்க. அதனால தொண்டன் நல்லா சந்தோஷமா இருப்பா. இந்த கட்சி மறுபடியும் நல்ல ஒரு ராங்கான கட்சி, திமுக காட்டிலே அதிமுக ஊட்ட சதவீதம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு தொண்டனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்போ கடுமையாக சரிஞ்சிருச்சு அதிமுக சார், அதுதான் சார் சரிய போகுது, சுத்தமாக அழிய போகுதுன்ற ஒரு மன வருத்தத்தில் தான் தொண்டர்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையின் எதிரொலி தான் மதுரையில் அவர் ராஜன் செல்லப்பா வந்து அவர் அறிக்கை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் சைலண்ட் ஆகிட்டார். இல்லை சைலண்ட் ஆகிட்டார்ல, பேசக்கூடாதுங்க, நம்ம பேசிக்கிறோம், இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே கட்சியில், இப்போ வந்து தலைமையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி மாற்றுத்தலை அதெல்லாம் இருக்கு சார். சின்னம்மா வெளிவர போகிறாங்க சார், எடப்பாடி அவர்கள் மனைவி போய் சந்திச்சிருக்காங்க சார். எங்கே போய் சந்திச்சிருக்காங்க? பரப்பணக்கரை செல்ல போய் சின்னம்மா சந்திச்சிருக்காங்க. ஓபிஎஸ் மனைவி சந்திச்சதா தகவல் வருது. இவங்கெல்லாம் கரெக்டாக தான் கை நகர்த்துறாங்க. வெளியில் வேண்டாம் பிஜேபி பயந்து 1000 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அவங்க கரெக்டாக இருக்கும், அவங்க வெளியில் வர்றதுக்கும் இவங்க ஆட்சி முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கட்சியோட பொறுப்பு, தலைமை பொறுப்பு சின்னம்மா தான் வகிப்பாங்க. சின்னம்மாவை தவிர வேற யார் கட்சி அதிமுக வழி நடத்தினாலும் அந்த அதிமுக 6 மாசம் அழிஞ்சு போயிரும். பிஜேபி சேர்த்து வைக்குமா? இல்லை பிஜேபி எதுக்கு சார் இங்கே வருது? பிஜேபி எதுக்கு சேர்த்து வைக்கிறது? அதுக்கு எதுக்கு இந்த வேலையான்றேன், அதுக்கு இந்த வேலை தேவையில்லையே. அது போல லாபம் அடைய பிஜேபி நினைக்க வாய்ப்பு இருக்கா? பிஜேபி இந்த ஆட்சி இருக்க இருக்க அலா உடஞ்சிட்டு இருக்கு. ஆனால் உங்கள் கட்சியை சேர்ந்த உடனே அண்ணா திராவிட கழகத்துடைய திரு திவாகருடைய பையனே பிஜேபி சேர்ந்தவங்களை போய் பார்த்தார்ல? இல்லையே, அது வந்து இல்லை சார், அது ஒரு தச்சையில் சந்திப்பு. அவர்கிட்ட போய் சீட்டு கேட்டோ இல்லை தேர்தலை பற்றி பேசவோ சந்திக்கல. அதை வந்து மீடியாவில் வேற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அவர்கிட்ட சீட்டு கேட்டு போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு சார் இருக்கிற அதிமுக ஆணிவேர் சார் திவாரணையா அவருங்க, அவங்க எதுக்கு போய் பிஜேபியிட்ட சீட்டு கேட்கணும், அதிமுக சீட்டு வாங்கினா பிஜேபியிட்ட போய் கேட்கணும்? எங்களுக்கு தேர்தல் வேணாம், அந்த வட்டம் தேர்தல் நம்ம புறக்கணிச்சுட்டோம், வேணாம் இருக்கட்டும், என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அதை சரிஞ்சு போச்சு. எங்களுக்கு நாங்கள் நினச்ச மாதிரியே போச்சு. ஏன்னா 3 அணி ஒன்று சேராட்டி தேர்தலை சந்திக்கவே முடியாது. உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இந்த 3 அணி ஒன்று சேர்ந்து அம்மாவின் கனவை மறுபடியும் நிறைவேற்ற 100 ஆண்டு காலம் இந்த அதிமுக நினைக்கணும்னு தொண்டர்கள் என்ன போல தொண்டர்களும் அதே மாதிரி கடக்கோடி கிராமத்தில் இருக்க தொண்டர்களும் இதே நினைப்பில் தான் இருக்காங்க. ஆமாம், பதில் நினைப்பதில் கருத்து சொன்ன மிக தேனி கண்ணன் மிக்க நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு பதில் நினைப்பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.